ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜீரா ரைஸ் செய்யப்புறம் எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு குக்கரில் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க, ரிஃபைண்ட் ஆயில் ஆர் கடலெண்ணெய். அதுக்கப்புறம் அதில் 2 பிரியாணி இலை, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு. இதில் இதெல்லாம் போடும்போது கேஸை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஃபுல் ஃப்ளேம் வேண்டாம். 1/4 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாமே மிதமான சூடில் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. லைட்டாக தாங்க பாருங்கள், லைட் ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லை ஹை ஃப்ளேமில் இருந்தால் கருகிரும். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நான் வந்துட்டு இன்றைக்கி 300 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 450 தண்ணி, 1 கிளாஸ் எடுத்தால் அதுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி உள்ளே ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் உப்பு. உப்பு செக் பண்ணிக்கணும். அப்புறம் இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம 20 மினிட்ஸ் நான் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன், அந்த ரைஸை இது உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு போடுமான்னு பார்த்து செக் பண்ணிக்கணும், காணலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், குக்கரை மூடி 1 விசில் வைங்க. ஜீரா சாதம் ரெடி. தேங்க்யூ.